Hi friends, welcome back to Nithya Lakshmi's Kitchen. In the video, we have new fridge unboxing. Fridge organize pannadukkaga na vaangiyadha things. Adukapra fridge organization pathana detail dhaan share pannirken. Already namba channel la new dishwasher unboxing, dishwasher oda advantage, disadvantage pathana detail dhaan share pannirken. And the dishwasher vaangna time la dhaan in the new refrigerator naanga vandu vaangirundhom. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜியோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ்லேயே ஹையஸ்ட் கெப்பாசிட்டியான 630 லிட்டர்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் லைனர் கம்ப்ரெசர் இருக்குது. அதுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. 3-star ரேட்டிங் இருந்தாலும் கரண்ட் வந்து அவ்வளோவா கன்சியூம் பண்ணல. நான் வந்து இதை இப்போ வந்து 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இன்பில்டு ஸ்டெபிளைசரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது. நம்ம மொபைல் மூலமாகவே டெம்பரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கின திங்ஸ் பற்றின டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து நான் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 4 பாக்ஸஸ் வந்துச்சு. இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஸ்டோர் பண்ணும் போது அதோட எக்ஸஸ் வாட்டர்லாம் அடியில் வந்து ஸ்டோர் ஆயிடுது. அதனால் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நல்லாவே ஒரு 15 டேஸ் 20 டேஸ் வரைக்கும் நல்லா தாங்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். இதை விரித்தோன்னா நம்ம ஈஸியாக டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 6 வாங்கியிருந்தேன். இப்போ நான் காட்டுற திங்ஸ் எல்லாமே மங்களன் மங்கள்லேருந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜு வாங்கினதுக்கு அப்புறமேட்டு வாங்கின திங்ஸு. இது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க டோரை வந்து அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது வந்து டோர் சைடு வந்து க்ளீன் பண்ணுறது தான். அதனால் டோர்லேயும் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அளந்துட்டு போய் இந்த 2 பாக்ஸும் வாங்கியிருந்தேன். இந்த பேஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் 60 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு இந்த நெட் பேக் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு பார்த்தேன். அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதனால் இந்த பேக் எல்லாத்தையுமே குழந்தைங்களோட டாய்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த ஒயிட் கலர் பாக்ஸஸ் தான் இப்போ வெஜிடபிள்ஸ் வைக்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் கவர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து த்ரெட்டில் பண்ண மாதிரி இருந்தது. வெளியே வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து கலர் கலராக த்ரெட்டில் பண்ண மாதிரி இருந்தது. குவாலிட்டி வந்து இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு இது வந்து 18 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜோட கலருக்கும் ஏற்ற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரிட்ஜு மேட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜு வந்து நார்மல் சைஸை விட கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் நம்ம நார்மல் மேட் வந்து அதோட பாதி இடத்த தான் கவர் பண்ணுச்சு. அதனால் இன்னும் ஒரு 6 மேட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜு வந்து நான் கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ். ஃப்ரீசரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய ஃப்ரிட்ஜ்லேயும் இந்த மாதிரி தான் இதே பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிராசரிஸ் எல்லாமே இதில் வந்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜு டிஷ்வாஷர் ரெண்டுமே என்னோடய அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க கடையில் வந்து சென்னையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால் எங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு. ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் 65,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரிட்ஜோட சைடில் வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஷீட் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வந்து டோர் சைடு வந்து 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஐஸ் மேக்கர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது. கீழேயும் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதிலே வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் யூஸ் பண்ணும் போது நம்ம வச்சுட்டு எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க சுண்டல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஹோல்ஸ்லாம் மறையாத மாதிரி ஃப்ரிட்ஜு மேட்டை வந்து போட்டுக்கணும். அது மறைஞ்சிச்சுன்னா கூலிங் வந்து ஈக்குவலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜு ஹேண்டில் கவர்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பருப்பு எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. சன்னா மசாலா அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும்
ஃப்ரீசரில் இருக்க அந்த டோர் சைடு ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது, அந்த இதில் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜு சைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நான் வாங்கி வச்சுருந்த அந்த சின்ன சின்ன பேஸ்கெட்டில் வந்து சாஸு அப்புறம் சீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி அந்த இதில் வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம ஈஸியாக எப்போ எக்ஸ்பைரி டேட் முடியுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ முட்டை எல்லாமே அந்த ட்ரேயில் வச்சு ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அடுத்து ப்ரெட்டு ஜாம் எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் கிட்ஸோட மெடிசன்ஸ் வந்து சிலது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த இதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த இதில் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து ஃபுல் ஃப்ரிட்ஜையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு புல்லவுட் ட்ரே இருக்குது, அந்த இதில் வந்து பால், பன்னீர், சீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பால் ஆடையை வந்து ஸ்டோர் பண்ணுவேன், அந்த இது எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் ஷெல்ஃபில் வந்து மாவு எல்லாமே தனித்தனியாக சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்து தயிர் இருக்குது. அடுத்து தேர்ட் இதில் வந்து காய்கறியெலாம் கொஞ்சம் தனித்தனியாக வச்சுருக்கேன். கேரட் அந்த மாதிரி ஐட்டம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்து ஒரு ட்ரே இருக்கிறதுனால இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் கீழே வந்து ஸ்டோர் ஆகிடுது. அதனால் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஒரு 15 டேஸ் கிட்ட நல்லா இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேஸ்கெட் இருக்குது. ஒரு இது வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னு நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த நெட் பேக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜு வாங்கின புதுசில் 1 வீக் தான் யூஸ் பண்ணேன். அதில் வந்து காய்கறிகள் வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, அதனால் அதை வந்து நான் யூஸ் பண்ணல. அந்த ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ஃப்ரிட்ஜோட டோர் சைடில் வந்து கேக் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, ரவை, கடலை மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஃப்ரிட்ஜை இந்த மாதிரி தான் ஓவராலாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா டச் பேனல் இருக்குது, இதில் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனில் இருந்தும் இந்த டெம்ப்ரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.